ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரம்புட்டான் பழம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பழத்தை முதல் முதல்ல கையில் எடுத்து நான் இப்போ தான் பார்க்குறேன். இன்றைக்கி டேஸ்ட்டும் பண்ண போகிறேன். ரம்புட்டான் பழம் சமவெளி பகுதிகளில் விளையாதுன்னும் அது ஒரு சீசனல் ஃப்ரூட் அப்படின்னும் சொல்கிறாங்க. இது வந்து இதுக்கு மேலே இந்த மாதிரி அழகாக நார் நாராக இருக்கிற மாதிரியான ஒரு முள் போன்ற ஒரு அமைப்பு இருக்குது, ஆனால் இது கையில் குத்தாது. இதுக்கு பேர் வந்து இதோடைய முடின்னு சொல்கிறாங்க, ஹேர்னு, ஹேர் ஃப்ரூட்ஸுன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு ரம்புட்டான்னாலே அதுதான் அர்த்தம்னு சொல்கிறாங்க. இது சிகப்பாகவும் இருக்குது, சில நேரங்களில் மஞ்சளாகவும் இருக்குமா. இதை நான் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து கிலோ 400 ரூபான்னு சொன்னாங்க. நாங்கள் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை சாப்பிட்டு பார்க்கணும், இதில் இருக்கிற நன்மைகள் என்னென்ன அப்படின்னு நம்மளை மாதிரி நண்பர்கள் யூடியூப்பில் நிறைய பேர் போடுறாங்க, அதையும் பாருங்கள். இது உடம்புக்கு நல்லது, பிபி பேஷண்ட்டு சாப்பிட வேணாம், அப்புறம் சுகர் பேஷண்ட் சாப்பிட வேணான்னு அவங்களும் அறிவுறுத்தல் பண்ணுறாங்க. நம்ம எப்படின்னு நான் முதல்ல சாப்பிட்டு பார்க்க போகிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்க வேணான்னு சொல்கிறாங்க, விழுங்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க. இது நான் வெட்டியும் பார்த்துட்டேன். வெட்டி பார்த்து இந்த இது வந்து கிட்டத்தட்ட நம்ம நுங்கு மாதிரி தான் இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரின்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்காங்க, அது உண்மை தான். இது இந்த பழம் என்ன ரகம், இதில் நிறைய ரகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எனக்கு ஓரளவுக்கு தான் இனிப்பாகவும் புளிப்பாகவும் இருக்குது. அப்புறம் வந்து இந்த தோல் வந்து கசக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். இது வந்து ஒரு ஆழ்ந்த துவர்ப்பு, எனக்கு தெரிஞ்ச வகையில் கசப்பு இல்லை, ஒரு ஆழ்ந்த துவர்ப்பு ருசி தான் இதில் இருக்குது. இதுவும் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. நான் அதை சாப்பிட்டு பார்த்தேன். இது சில பேருக்கு கசப்பாக தோணும், அது இது ஆழ்ந்த துவர்ப்பு இந்த தோல் பகுதி, இதுவும் மருந்துன்னு சொல்கிறாங்க. நம்ம அது இன்னும் தெரிஞ்சிக்கல. இந்த பழத்தை பொழந்து இந்த தோல் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. கத்தியாலே போய் கீரி எடுத்துட்டேன். இதை நான் கீரி எடுத்தேன். கீரி எடுத்துகிட்டு இது உள்ளே இருக்கிற இந்த விதையும் நான் சாப்பிட்டு பார்த்தேன். இதுவும் கசக்குன்னு சொன்னாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கிட்டத்தட்ட நம்ம பாதாம் மாதிரி இருக்குது பாருங்கள், கசக்கலை. நம்ம மல்லாட்டு பருப்பு சாப்பிடுவோம் இல்லையா, நிலக்கடலை பச்சையாக, ஆனால் அது ரொம்ப ருசியாக இருக்கும். இது கொஞ்சம் அதை விட ருசி கம்மியாக தான் இருக்குது, கசக்கவே இல்லை. இந்த விதை கசக்கலை, இந்த தோலும் கசக்கலை, எனக்கு கசக்கலை. ஆழ்ந்த துவர்ப்பு சுவைன்னு தான் நான் சொல்வேன், ரொம்ப தீவிரமான துவர்ப்பு சுவை. இனிப்பு புளிப்பு கலந்தது இந்த இது இருக்குது. இதை தான் சாப்பிட சொல்கிறாங்க. சாப்பிட்டோம், நான் சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு இந்த டேஸ்ட்டு தான் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். அப்புறம் வந்து இது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க, ஒரு சீசனல் ஃப்ரூட் எப்படின்னு சொல்கிறாங்க. நான் வாங்கி பார்த்துட்டேன், இன்றைக்கி நான் சாப்பிட்டும் பார்க்குறேன், உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு. இதுதான் இதனுடைய நிலவரம். ஆனால் இது கிலோ 400 ரூபா, நாங்கள் 1/2 கிலோ வாங்கியிருக்கோம். சாப்பிட்டு பார்க்கணுமே அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கோம். இது சாப்பிட்ட பிறகு தான் நமக்கு இதில் ஏதாவது பலன் இருக்கா என்னான்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும். எல்லாமே சொல்கிறாங்க, ஆனால் நம்மளுடைய பப்பாளி நுங்கு இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரியும். நம்ம முன்னோர்கள், நம்ம அம்மா அப்பாலாம் தாத்தா பாட்டிலாம் சொன்னது தான். இது வந்து நம்ம கேள்விப்படுறது தான், சொல்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு என்ன பண்ணுது அதை தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் பார்த்த வீடியோவில் இது வந்து தோல் வந்து கசக்கலை, எனக்கு ரொம்ப தீவிரமான துவர்ப்பு சுவை தெரியுது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மருத்துவ குணம்னு சொல்கிறாங்க. இதை தான் நம்ம இப்போ சாப்பிடணும், இதை சாப்பிடணும். இதுக்குள்ளே இருக்கிற இந்த விதையை எடுத்துடணும்னு சொல்கிறாங்க. இது கசக்குன்றாங்க, ஆனால் எனக்கு கசக்கலை. நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.